அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாது. ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் வஃபீ ஃபுர்கானி அல்மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. صدق الله المولانا العليم. وقال نبينا بصير صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. صدق رسوله النبي الكريم. إلا بكلم الله وكي الحمد لله. சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஏடேற்றமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியங்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், சுவாதாக்கள் மற்றும் இவ்வவையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் நின்றுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற பெற்றோர்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும், மரணித்த பெற்றோர்களோடு எவ்வாறு நடக்க வேண்டும், மார்க்கம் இரண்டையுமே வலியுறுத்துகிறது. நாம் வாழ்கின்ற பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உலகில் வாழ்கின்ற பொழுது தாய் தந்தையோட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா அருமறையான் திருமறையிலே கூறுகின்ற பொழுது சொல்லை காட்டுகிறான், அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், அவனை விட உயர்ந்து நீதிபதி யாரும் கிடையாது. அவன் நிர்பந்தமாக சொல்கிறான், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர யாரையும் வணங்கவும் வேண்டாம், பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த சமுதாயம் செய்கிறதா சகோதரர்களே, யார் உலகில் வாழ்கின்ற பொழுது தாய் தந்தையர்களுக்கு இஹ்சான் உபகாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா வானத்தினுடைய வாயில்களையும் திறந்து கொடுக்கிறான், பூமியினுடைய வாயிலையும் திறந்து கொடுக்கிறான். அந்த வகையிலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சிரியாவிலிருந்து அந்தாக்கியாவிற்கு பயணம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 800 மைல் தூரம் அளவிற்கு பயணம் செய்ய வேண்டும். கூரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருந்த வழியிலே குதிரையும் இறந்து போய்விட்டது. உடனே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலாவிடத்தில் கரங்கள் என்று வரார்கள். இறைவா, நான் இவ்வாறு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது, போகின்ற வழியிலே என்னுடைய குதிரையும் நிறந்து போய்விட்டது, எனக்கு உதவுவதற்கு யாரும் கிடையாது, நீதான் எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்ல வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே, அது அங்கு ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையின் மீது ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் சென்று கூறுங்கள் என்று சொல்ல நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மலையின் மீது ஏறிச் செல்கிறார்கள். அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்த்ததும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே, உமக்கு என்ன தேவை என்னிடத்தில் கூறுங்கள் என்று சொல்ல, நான் இவ்வாறுதான் நீண்ட தூரம் பயணம் செய்து பயணம் செய்து கொண்டிருந்த வழியிலே குதிரையும் நிறைந்து போய்விட்டது, இன்னும் நிறைந்த தூரங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலாவிடத்திலே கரங்கள் ஏந்தினேன், அவன் உங்களிடத்தில் கேட்டுமாறு சொன்னான் என்று சொல்ல அந்த மனிதர் உடனே மேகத்தை அழைக்கிறார், மேகமே வா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அழைத்து செல் என்று சொல்ல, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலாவோடு பேசுகிறார்கள், இறைவா, மேகத்தினுடைய ஆற்றலும் வல்லமையும் உன் கரத்தை தாட இருக்கிறது, இவ்வாறு உரத்த இந்த மனிதனுக்கு இந்த சக்தி எதன் மூலமாக கிடைத்தது என்று கேட்க வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே, உமக்கு ஒரு அதிசயத்தை நான் காட்ட வேண்டும், அதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்வேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே, இந்த மனிதனுக்கு இவ்வளவு ஆற்றலும் வல்லமையும் எதன் மூலமாக கிடைத்தது என்று தெரியுமா? அவருக்கு வயோதிகத்தை அடைந்த தாய் தந்தையர்கள் இறந்தார்கள். அவர்கள் இருவரும் மரணிக்கின்ற பொழுது துஆ செய்து விட்டு மரணித்தார்கள். எவ்வாறு? அல்லாஹ்வுக்கு லஹாஜத்தை மூக்கமாயத்தில் ஹாஜத்தி, இறைவா, என்னுடைய பிள்ளை என்னுடைய தேவையை எவ்வாறு எதிர்பார்த்து நிறைவேற்றினானோ அவ்வாறு என்னுடைய
சொன்னால் நான் அதை ஆக்கி விடுவேன். அதோ அங்கு இருக்கின்ற மலையை பார்த்து சற்று அகற்றி விடு என்று சொன்னால் நான் அதை அகற்றி விடுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆற்றலும் வல்லமையும் எதன் மூலமாக கிடைத்தது? தாய் தந்தையர்களின் துவாவின் மூலமாக தான் கிடைத்தது. இன்றைக்கு எம்மில் எத்தனை பேர் தாய் தந்தையர்களின் துவாவை பெற்றிருக்கிறோம்? அது மட்டுமல்ல, ரமலான் மாதத்தில் தாய் தந்தையர்களின் துவாவை பெற்றால் அதை விட ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது சகோதரர்களே. இன்றைக்கு எத்தனையோ பேர் தாய் தந்தையர்களை நோவினை செய்யக்கூடிய, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் நிறைந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்தால் நமக்கு புரியும். அதே போன்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால், அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தது நான்காவது காலங்கள் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எதற்காக அறிந்தீர்கள் அபு ஹுரைரா, நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? அதில் அரபு யா ரசூலல்லா, என்னுடைய தாயார் எனக்கு அழைத்து விட்டார்கள் நாயகமே. 33 வயதில் ஒருவர் அழு, இந்த காலகட்டத்திலே 33 வயதுடைய ஒருவர் அழுதால், தாய் தாய் அடித்தவன் சொல்லி அழுதால் தாயுடைய நிலைமை என்ன? இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் தாய்க்கு தாய் அடித்தவர்களாக தாய்க்கே அடிக்கின்றார்கள். இப்பொழுது தாய் நோயை செய்வார்கள். ஆனால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழுது கொண்டு வருகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபு ஹுரைராவே, நீங்கள் எதற்காக அடிக்கின்றீர்கள்? எனது தாய் அடித்து விட்டால், உங்களுடைய தாய் அடிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அபு ஹுரைரா, நான் எதுவும் செய்யவில்லை நாயகமே, எனது தாய் தான் அடிக்கிறாள் என்று நான் விட்டுவிட்டேன். நீங்கள் நல்லதை செய்திருக்கிறீர்கள் அபு ஹுரைரா, நீங்கள் நல்லதை செய்திருக்கிறீர்கள். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், உங்களுடைய தாயார் உங்களுக்கு எதற்காக அடித்தார் அபு ஹுரைரா? நாயகமே, நான் உங்களை ஈமான் கொண்டதின் காரணமாகத்தான் என்னுடைய தாய் அடித்தார் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது அபு ஹுரைராவே, உனக்கு நான் வேண்டுமா அல்லது உனது தாயார் வேண்டுமா என்று கேட்க அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாசக்கரம் நேந்துவதா நேசக்கரம் நேந்துவதா என்பது புரியவில்லை. உடனே நாயகமே, எனக்கு நீங்கள் தான் வேண்டும் நாயகமே என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்னவர்கள் பெருமானாருடைய ஒரு கரங்களையும் பிடித்து விட்டார்கள். நாயகமே, எனக்கு என்னுடைய தாய் வேண்டும் நாயகமே, அதற்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அபு ஹுரைரா? நீங்கள் எனது தாய்க்காக துஆ செய்யுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரங்களையும் ஏந்தி அல்லாஹும்மா இக்பல் ஹாஜதஹு, அல்லாஹும்மா ஹதி உம்மா அபூ ஹுரைரா, அல்லாஹும்மா ஹதி உம்மா அபூ ஹுரைரா, அல்லாஹும்மா ஹதி உம்மா அபூ ஹுரைரா என்று 3 தரம் துஆ செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 தரங்களை எல்லாம் கேட்கவில்லை, 1 தரம் தான் கேட்டார்கள். ஓடோடி செல்கிறார்கள், வீதியில் இருந்தவர்கள் அதிசயமாக பார்க்கிறார்கள். தழுவுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம், நான் நல்லாக இருந்தால் போதாது, நான் மாத்திரம் நல்லாக இருந்தால் போதும், எனது தாய் தந்தையர்கள் எப்படி சென்றாலும் சரி என்று கவலைப்படவில்லை, நான் கஷ்டப்பட்டாலும், நான் ஏதாவது நோயினை பட்டாலும் எனது தாய் எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது, நோயினை படக்கூடாது என்றுதான் அன்றைய சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ வசதி படைத்தவர்கள் செய்கின்ற காரியம் என்னவென்று தெரியுமா? தாய் தந்தையர்கள் வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவர்களை முதியோர் இல்லம் என்று சொல்லி அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போடுவதும், அவர்களுக்கு வீட்டில் வேறொரு அறையை கட்டி அவர்களை நோவினைப்படுத்துவதும் துன்புறுத்துவதும் தான் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாவின் பொருத்தம் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? தாய் தந்தையர்களின் பொருத்தத்தில் தான் அல்லாவினுடைய பொருத்தம் இருக்கிறது. அதுபோன்று அல்லாவின் கோபம் எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? தாய் தந்தையர்களின் கோபத்தில் தான் இருக்கிறது. ஆகவே அன்பு
கூறியவர்களே நாம் எதை எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் எனது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு அருள் புரிவானாக. நாம் மரணிக்கின்ற பொழுதுல இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மலிந்தவாறு மரணிக்க செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்தவாறு நாளை மறுமை நாளிலே சுவனபதியிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தவர் வருவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹன் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.